வணக்கம் நண்பா, வெல்கம் டு அக்னாதவாசி. இருள் அப்படின்னாலே அதோட சேர்ந்து பயமும் மர்மமும் நமக்குள்ளே தொத்திக்கோங்க. இன்ஃபேக்ட் ரோட்ல நடந்து போனோம் அப்படின்னா கூட நைட் ஒரு 10-11 மணிக்கு மேலே அப்படியே லைட் வந்து ரொம்ப டிம்மாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதில் நடந்து போனோம் அப்படின்னாலே நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அடர்ந்த காட்டுக்கு நடுவில் பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவே. அந்த ஹைவேல தனியாக நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க, மொத்தமாக இருட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைவேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். பட் அந்த ஹைவேல 10-க்கும் மேற்பட்ட பேய்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹைவேல நீங்க தனியா போனீங்கன்னா எப்படி ஒரு பயமும் பதட்டமும் உங்களுக்குள்ள இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஹைவே பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1970 மலேசியால கராக் ஹைவே அப்படின்ற ஒரு ஹைவே கட்டப்பட்டது. 1976 அந்த ஹைவே வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. கராக், அதுக்கப்புறம் வந்து கோலாலம்பூர், இதை கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஹைவே கட்டப்பட்டிருக்கு. மொத்தம் 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சுத்தியுமே வந்து காடுகள் மட்டும்தான் இருக்கு, பயங்கர அடர்ந்த காடுகள், இருள் சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க முதல் சம்பவம் வந்து 1990 தான் நடந்தது, 17 பேர் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்களும் விசித்திரமான கதைகளும் சொல்லப்படுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஓக்ஸ் வேகன். ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் மலேசியாவில் இருந்து இந்த கராக் ஹைவே பக்கம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லோ வோக்ஸ் வேகனை 10-5 பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. மிஸ்டர் பீன் காமெடியில் வர மாதிரி ரொம்ப ஃபன்னியாக இருக்க இந்த கார் வந்து பல பேரோட லைஃப்பில் எமனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இன்ஃபேக்ட் இந்த மலேசியன் ஹைவேல போன நிறைய பேர் இந்த எல்லோ ஓக்ஸ் வேகனை பார்ப்பாங்க. எல்லோ ஓக்ஸ் வேகன் அவங்க முன்னாடி ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களை அதை வந்து ட்ரிகர் பண்ணும், அதை ஓவர் டேக் பண்ணு அப்படின்னு. நீங்களும் வந்து ஒரு வெறியில அந்த ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போவீங்க. மறுபடியும் ஒரு 5 செகண்ட் கழிச்சு அதுக்கு முன்னாடி மறுபடியும் அதே எல்லோ ஓக்ஸ் வேகன் வந்து இருக்கும். நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ ஓக்ஸ் வேகன் பின்னாடி இருக்காது, உங்க முன்னாடி இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிளாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உங்கள் முன்னாடி ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம், நீங்கள் ஓவர் டேக் பண்ணுவீங்க, மறுபடியும் உங்கள் முன்னாடி இருக்கும். ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் டென்ஷன் ஆகி அதை ஓவர் டேக் பண்ணணும்னு ரொம்ப ஸ்பீடாக போவீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு ஒரு மித்தோ இல்லை ஒரு உண்மையான கதையோ தொடர்ந்து இங்கே நிலவிட்டே இருக்கு. பல பேர் இதை நம்புறாங்க, நிறைய பேர் இந்த எல்லோ ஓக்ஸ் வேகனை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவர் டேக் பண்ண நிறைய பேர் வந்து உள்ள கார் உள்ள பார்த்தாங்க அப்படின்னா டிரைவர் யாருமே இருக்க மாட்டாங்களாம், கார் மட்டும் போயிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. இந்த சம்பவமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென்ஷனை கிளப்பி நீங்கள் நல்லா இருந்தாலுமே கார் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவீங்க. இந்த எல்லோ ஓக்ஸ் வேகன் சம்பவம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கடந்து வந்திருக்கலாம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த எல்லோ ஓக்ஸ் வேகனை பார்த்து பயங்கர பதட்டமா இருந்த மக்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைக்குது. அங்க மக்கள் வந்து பேய் அப்படின்ற ஒரு விஷயம் ஹைவேல இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு இன்னும் கூடுதலா வலு சேர்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லாங்க. மலேசியன் ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு ரேடியோ ஜாக்கி சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு அப்படியே ஆடியன்ஸ் யாராவது போன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பேசிட்டு ஃபன்னா ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஆடியன்ஸா ஒருத்தங்க கால் பண்றாங்க, அவரோட பேரு எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் இன்ட்ராக்ட் பண்றப்ப சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஹைவேல கார்ல போயிட்டு இருந்தேன், என்னோட கார் கவுந்து கீழே ஒரு பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு, என்னோட ஒய்ஃப் குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்தாங்க, அவங்க இருக்கிறத நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அவரோட குரல்ல வந்து ஒரு டிப்ரெஷன் தெரியுது. உடனே அந்த ரேடியோ ஜாக்கியும் கன்சோல் பண்ணி மேல சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் இருக்கிறதையும் நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்றாரு. ஒட்டுமொத்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. பிகாஸ் எப்படி அவர் இருக்கிறத அவரே கண்ணால பாக்குறாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் அவங்களும் சுதாரிச்சுட்டு இது வந்து சும்மா ஒரு பிராங்க் பண்றாங்க யாரோ அப்படின்னு நினைச்சுட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் அப்படின்றதுனால அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில நியூஸ் பேப்பர் வருது, அவர் கால் பண்ண சொன்ன அதே இன்சிடென்ட் வந்து எக்ஸாக்டா நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தது. அவர் சொன்ன கவுண்ட் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இது அந்த ரேடியோ ஜாக்கிக்கும் ஸ்டேஷனுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. ரேடியோ ஜாக்கி அவசர அவசரமா அவர் நைட் ஷிஃப்ட்ல இருந்தாரு, மறுபடியும் மார்னிங் ஷிஃப்ட் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறாரு. அந்த ரேடியோ ரேடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு, அதை எடுத்து பாக்குறாரு. அவர் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த ரேடியோ ஜாக்கி பேசின கிளிப் எல்லாமே இருந்தது. ஆப்போசிட் சைட்ல பேசினவங்களோட கிளிப் வந்து வெறும் சைலண்டா தான் இருக்கு. ஜஸ்ட் இவர் பேசுறாரு, ஆப்போசிட்ல யாருமே பேசல. அவர் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இது வந்து மலேசியன் சைட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும்
பயத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொன்னாங்க. கைவேல் போன நிறைய பேர் பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பையன் தான் நைட் டைமில் காரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் குறுக்கால வந்து கை காமிச்சு என்னோட அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தான் அப்படின்னு. இந்த பையனோட டைலாக் இது ஒன்றே ஒன்று தாங்க, உங்ககிட்ட வந்து எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா எங்கள் அம்மா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு சம்பவங்களும் நடந்து ஒரு சில வருஷங்களில் வந்து ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்களோட அம்மா கார் கிளாஸ் வழியாக வெளியே போய் விழுந்திருக்காங்க. இந்த பையன் சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்கிறதுனால சீட்லேயே உட்காந்துட்டு இருந்திருக்கான், பட் ஸ்டில் கார் கிளாஸ் எல்லாமே அவன் மேலே குத்தி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றாங்க. ஸ்டில் இந்த பையன் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்க மாதிரியும் அவங்க அம்மா எங்கே அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக வந்து நைட் டைமில் இந்த பையனை பார்த்ததை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட ஆவியும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது இன்னொரு கதை அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே வந்து கராக் ஹைவேல இந்த பையனை பார்த்தா தயவு செஞ்சு காரை நிறுத்தாம தொடர்ந்து போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு சொல்லப்படாத ஒரு விதி இருக்குங்க. பிகாஸ் இந்த பையனை பார்த்த முக்காவாசி பேர் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மலேசியன் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பசங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க இந்த கராக் ஹைவே வழியா மிட் நைட் டைம்ல அப்படின்னு சொல்லலாம். இவங்க மிட் நைட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு டேர்ன் எடுத்து போறாங்க, அந்த டேர்ன் அதிகமா யாரும் டிராவல் பண்ணாத ஒரு டேர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரூட்ல போயிட்டு இருக்கும்போது நடுவுலயே கார் வந்து பழுதடைஞ்சு நின்றுருது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு, அந்த காரை சரி பண்ணவே முடியல. பக்கத்துல போன் பூத் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்றாங்க, அவங்க ஒய்ஃப் கிட்டயும் ரெண்டு குழந்தைகிட்டையும் சொல்லிட்டு போறாங்க, இந்த மாதிரி நான் பக்கத்துல போய் பாக்குறேன் ஏதாவது மெக்கானிக் யாராவது அவைலபிளா இருக்காங்களா அப்படின்னு. அவரும் போறாரு, 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, யாருமே வரல. பட் அந்த ஃபேமிலி கிட்ட அவர் சொல்லிட்டு போறாரு, காரை விட்டு வெளியே வராதிங்க உள்ளே இருங்க அப்படின்னு. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு போலீஸ் வருது. போலீஸ் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, கார்லேருந்து இறங்கி திரும்பி பார்க்காம கார் உட்குள்ள வாங்க அப்படின்றாங்க, ஐ மீன் போலீஸ் காருக்குள்ள. அவங்களும் திரும்பியே பார்க்காம போலீஸ் காருக்குள்ள வராங்க. காருக்குள்ள வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க, அவங்களோட காருக்கு மேல அவங்க ஹஸ்பண்ட் வந்து தலையே இல்லாம இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கராக் ஹைவேல வந்து இரவு நேரங்கள்ல கார் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால மெக்கானிக்கை கூப்பிட்டு வரணும்னு போன ஒருத்தர் அவரோட காருக்கு மேலேயே தலை துண்டிக்கப்பட்டு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் மலேசியா நியூஸ் சேனல்ல ஃபிளாஷ் ஆகுது. இதை மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை மலேசியாவில் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. பிகாஸ் கராக் ஹைவேல நைட் டைம்ல போறதுக்கு பல பேர் பயந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நைட் டைம் இங்க போறதே அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் பார்த்தேன்னு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து ஒயிட் ட்ரெஸ்ல காருக்கு மேல் ரூஃப்ல கிராஸ் ஆகிற மாதிரி நிறைய பேர் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி பிரெக்னண்டா இருந்தாலும் அந்த டைம்ல இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தர் இவங்க மேல காரை விட்டு ஏத்துனதுனால இவங்க இறந்து போயிட்டதா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தினவர் ஒரு மென் அப்படின்றதுனால கார் கிராஸ் ஆகும்போது அவங்க கை காமிச்சு கார்ல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். கார்ல ஏறினாங்க அப்படின்னா அடுத்து கன்ஃபார்மா டெத்து தான் அப்படின்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு பையன் வந்து லிஃப்ட் கேட்பான் அப்படின்னு, இப்போ ஒரு அழகான ஒரு லேடி வந்து லிஃப்ட் கேட்பாங்க அப்படின்றாங்க. இந்த ரெண்டு பேரும் ஏத்துனீங்க அப்படின்னா கன்ஃபார்மா டெத் அப்படின்றாங்க. இந்த ஒரு 5 விஷயம் தான் வந்து இந்த கராக் ஹைவேல ஃப்ரீக்வெண்டா நிறைய நடக்குது, நிறைய பேர் இதனால இறந்தும் போறாங்க அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வந்து சுதாரிச்சுக்கிட்டு இதுலேருந்து தப்பிச்சு வந்ததாகவும் ஒரு கதைகள் இருக்குங்க. பட் ஸ்டில் 50% வந்து பேய்கள் அப்படின்னாலும் 50% வந்து நம்மளோட சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் வந்து பயந்துரும். ஆப்வியஸாக நம்ம தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நல்ல கண்டென்ட்டோட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஹரி.